ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கடனாக இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து நிறைய வீட்டில் கடன் வாங்கிப்பாங்க. கல்யாணத்து வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, கல்விக்கு வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப செலவுகளுக்கு வாங்கியிருந்த கடனாக, எந்த ஒரு கடனாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் சொன்னால் அதிகரிச்சிடும். ஐயோ இப்போ நம்ம கடனாகிடுச்சு என்ன பண்ணோம் அப்படி செய்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இந்த பரிகாரத்தை பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த எந்த ஒரு கடனாக இருந்தாலுமே சீக்கிரமே அடைஞ்சிடும். அதான் பெருமாளுக்கு செய்கிற பரிகாரம் தான் நம்ம வீட்டிலையே நம்ம பண்ணிக்கலாம். யாருக்கும் நம்ம எந்த காசு கொடுக்க வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். நம்ம வீட்டிலையே வந்து ஒரு எளிமையான முறையில் ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம். அது என்ன பரிகாரங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை தான் பண்ணணும். பெருமாளுக்கு ஏற்ற நாள் வெங்கடாஜலபதிக்கு பெருமாளுக்கு செய்கிற பரிகாரம். ஸோ நம்ம காலையில் 5 மணிக்கெலாம் எடுத்து குளித்து ரெடி ஆகிட்டு 6 to 7 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். பூஜையிலேருந்து உட்காந்துட்டு ஒரு சதுர வடிவில் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுங்க, இல்லைன்னா ஒரு வெள்ளை கலர் துணி இருந்தால் அதை மஞ்சளை நல்லா முக்கி மஞ்சளை ஆக்கிக்கிட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போனோம். 2 கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்க. கொட்டைப்பாக்கு தான் வேணும், 2 கொட்டைப்பாக்கு, 3 ஏலக்காய், 2 கொட்டைப்பாக்கு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் 1 ரூபா நாணயம், 3, அப்புறம் ஒரு விராலி மஞ்சள் பார்த்திங்கன்னா 1 போதும். இதை எடுத்து வந்து நீங்கள் வந்து அதை துணிக்குள்ளே வச்சு சுற்றி பெருமாளுடைய பாதத்தில் வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு கற்பூரெல்லாம் காட்டிட்டு அதிலையே வச்சுட்டு கணவன் மனைவி 2 பேருமே வந்து வேண்டிக்கிங்க. சீக்கிரமே வந்து எல்லா கடனும் வந்து கண்டிப்பாக கடன் வந்து எனக்கு வந்து அடையணும், செல்வம் வரணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிங்க. ஒரு சின்ன முடிச்சா போட்டு உங்கள் வீட்டு கடவுள் வந்து வச்சுருங்க பாதத்தில். உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து திருப்பதியில் வந்து நான் போடுறேன் வேண்டிக்கிறேன். இல்லை யாராவது திருப்பதி போனால் கூட கொடுத்து விடலாம். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா, யாரும் திருப்பதி போகலை எனக்கும் போக வசதி இல்லைன்னா, ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் உண்டியெல்லாம் நம்ம போடலாம். நமக்கு வந்து எந்த ஒரு எல்லா கடவுளும் ஒன்று தான், அதுக்கு அந்த கடவுள் இந்த கடவுள்லாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச எந்த ஒரு கடவுள் கோயிலையும் வந்து நம்ம வந்து போடலாம், அப்படி நம்ம வேண்டிக்கலாம். நம்ம வேண்டும் போது எப்படினாலும் வேண்டிக்கலாம். எந்த பெருமாள் வந்து கோவப்பட மாட்டார். நமக்காக தான், வசதிக்காக தான் நம்ம வந்து போகிறோம். நம்ம முடிஞ்சால் போகலாம், போகலைன்னா ஒன்றும் வந்து கடவுள் வந்து கோவப்பட மாட்டார். இது நம்ம முன்னேறணும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான். ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் வந்து கடவுளை கும்பிட்டுக்கோங்க. சீக்கிரம் என் கடவுள்லாம் தொலைவில் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கும்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து அதுக்காக நான் கும்பிட்டாச்சு, நான் முடிச்சு வச்சாச்சு, எனக்கு கடந்தில்லை இல்லை. நீங்களும் வந்து முயற்சி எடுக்கணும். சீக்கிரமாகவே உங்களுக்கு கடந்தில்லாம் முடிஞ்சு சீக்கிரமாகவே வந்து வாழ்க்கையில் நல்லது வந்து பணம் கொட்டாமல் கண்டிப்பாக வந்து நம்பிக்கை தான் வந்து வாழ்க்கை. அதனால் நம்பிக்கையை நம்பி இருந்து சீக்கிரமே முடியும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து நான் போடுற எல்லா வீடியோவையும் வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் எளிமையானதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.